Hi, hello friends, welcome back to your Gilbert Times. Zack Snyder. DC Extended Universe-ல ஜாக் ஸ்னைடருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் எப்போவுமே இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்னைடரோட அந்த ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் பார்த்தீங்கன்னா தமிழில் டப்பாகுமா, வந்துருச்சா, வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி டிசி ஃபேன்ஸ் மத்தியில் சூப்பராக ரீச் ஆயிருக்கு. ஸோ அஃபிஷியலாக இந்த ஸ்னைடர் வர்ஸை நாங்கள் கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு வார்னர் ப்ரோஸ் சொல்லியிருந்தாலும் பை லக்காவது இந்த ஸ்னைடர் கட்டை வார்னர் ப்ரோஸ் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஜாக் ஸ்னைடர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேல இந்த வார்னர் போஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்டிஸ் லீக் மூணு மூவிஸ்க்கான ஐடியாவை கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போயிருக்காரு. இந்த ஜஸ்டிஸ் லீக்கோட மூணு மூவிஸ்க்குமான ஐடியா பிளஸ் ஸ்டோரி லைன் எல்லாத்தையுமே பக்காவாக பிச் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. பட் வார்னர் ப்ரோஸ் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவங்களுக்கு தேவை, அவங்க ஐடியா நடக்கணும், அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு விட்டுட்டாங்க. இந்த ஜஸ்டிஸ் லீக் மூவிக்கான ட்ரையாலஜி அவுட்லைன் ப்ளஸ் ஃப்யூச்சரில் இந்த மூவிஸ் எப்படி டிசிஇயூவோட கனெக்ட் ஆக போகுது, லிங்க் ஆக போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியாவை தான் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஜஸ்டிஸ் லீகோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவிக்கு முன்னாடியே நம்ம டார்க்சைடோட அந்த ஊக்ஸாஸ் அப்படிங்கிற வேர்ஷன் வரா மாதிரியும், அண்ட் ஜஸ்டிஸ் லீகில் நம்ம டார்க்சைடு வரா மாதிரியும், டூவில் பார்த்தீங்கன்னா டார்க்சைட் நம்ம சூப்பர் மேனை கேப்சர் பண்ணுற மாதிரியும், அண்ட் தேர்ட் பார்ட்டில் சூப்பர் மேனை திரும்பவும் டார்க்சைடோட பிடியிலிருந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக் பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கிற மாதிரியும் அவரை டிஃபீட் பண்ணுற மாதிரியும் பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை எதை பற்றியும் வார்னர் போஸ் கவலையே படலை. அவன் எந்த ஸ்டோரி லைன் கொடுத்தா எனக்கு என்ன, நான் சொல்றதா நடக்கணும், நான் கொடுக்குற ஐடியாவை தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் டிசி மூவிஸ் நிறைய இருந்தாலும், நிறைய டிரெக்டர்ஸ் இருந்தாலும், ஒரிஜினல் டிசி ஃபேன்ஸோட மனசில் அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண ஒரே டிரெக்டர் அப்படின்னா ஜாக் ஸ்னைடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை இவரால் தான் பக்காவாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க டிசி ஃபேன்ஸ் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை இந்த ஜாக் ஸ்னைடருக்கு இருக்கிற ஃபேமை பார்த்து தான் வார்னர் போஸ் கடுப்பாகி அவரை வெளியனுப்பிட்டாங்களான்னு தெரியல. பட் வார்னர் போஸோட கம்பேர் பண்ணால் டிசி ஃபேன்ஸ் நிறைய பேர் ஜாக் ஸ்னைடரை தான் நம்பிட்டு இருக்காங்க. வார்னர் போஸ் இந்த ஜஸ்டிஸ் லீகோட செகண்ட் பார்ட் மூவியை எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்க எடுக்க தான் போகிறாங்க. பட் அந்த மூவியில் நம்ம ஜாக் ஸ்னைடர் டைரெக்ஷன் இருக்கக்கூடாது, நம்ம ஜாக்குக்கு பதிலாக ஆண்டி முஷட்டியை போட்டு மூவியை டைரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 வருஷத்தில் ஜாக் ஸ்னைடருக்கு ஏற்பட்ட இதே நிலைமை தான் ஆண்டி முஷட்டிக்கும் நடக்க போகுது. எது எப்படியோ மூணு படத்துக்கான ஐடியாவை அவர் கொடுத்துட்டு போயிருந்தாலும் அதை பற்றி இவனுங்க கவலைப்பட போகிறதில்ல. இவனுங்களா இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரியை போட்டு படத்தை நாசம் பண்ண போகிறானுங்க, அது மட்டும் கிளியராக தெரியுது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை வைப்போமே, ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் ஜாக் ஸ்னைடரோட அந்த ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வார்னர் போஸ்க்கு தோணுச்சு அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.